மோ பியூட்டி ஆட்ஸ் பார்த்துட்ருக்க எல்லாருக்குமே வணக்கம். நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனல் பார்க்குறீங்க இல்லை நீங்கள் இன்னும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அண்ட் பக்கத்தில் இருக்க அந்த பெல் ஐக்கானுமே வந்துட்டு ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் எப்போ வீடியோ போட்டாலும் உங்களுக்கு உடனே வந்துட்டு நோட்டிஃபிகேஷன்ஸ் வந்துடும். ஓகேவா? இன்றைக்கி நம்ம வீட்டிலேயே எப்படி இந்த மாதிரி டைஸ் வந்துட்டு ரெடி பண்ணுறது, அதுவும் பேப்பரில் ரெடி பண்ணுறது அப்படின்றதான் வந்துட்டு பார்க்க போகிறோம். நிறைய பேர் வந்து கிளேயில் வந்துட்டு செஞ்சு காமிச்சிருந்துருப்பாங்க. நம்ம இன்றைக்கி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக பேப்பரில் வந்துட்டு ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட்டு அதுக்கு நான் பேப்பர் வந்து ஒயிட் கலர் பேப்பர் வந்து சூஸ் பண்ணியிருக்கேன். ஓகேவா? அதை நம்ம ஸ்கொயர் ஷேப்புக்கு வந்துட்டு இப்படி நம்ம கட் பண்ணி வந்து எடுத்துக்கலாம். டோட்டலாக நமக்கு 6 பீஸ் வந்துட்டு தேவைப்படும். இது வந்துட்டு ஒரு பீஸு. நான் வந்துட்டு இதை 4 சென்டிமீட்டர் அளவுக்கு வந்து கட் பண்ணி எடுத்திருக்கேன் ஸ்கொயர் ஷேப்பில். ஓகேவா? இதே மாதிரி 5 சென்டிமீட்டர், 3 சென்டிமீட்டர், 6 சென்டிமீட்டர் அந்த மாதிரி உங்களுக்கு வேணுங்கிற சைஸஸ்க்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்துட்டு கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணி முடித்ததுக்கப்புறமா இந்த மாதிரி ரெண்டு சைடுமே வந்துட்டு இப்படி நம்ம வச்சுட்டு 2 சென்டிமீட்டருக்கு இப்படி நம்ம அளந்துக்கலாம். ஓகேங்களா? இப்போ ரெண்டு டாட் வச்சோம் இல்லையா, அந்த ரெண்டு டாட்டையும் ஜாயின் பண்ணுற மாதிரி இந்த மாதிரி லைன் வந்துட்டு நம்ம ட்ரா பண்ணிக்கலாம். இப்போ லைன் ட்ரா பண்ணியிருக்கோம் இல்லையா, அந்த லைன் வரைக்கும் இப்போ நம்ம மடக்கிக்க போகிறோம். நான் எப்படி மடக்கிறேன்றதை பாருங்கள். ரெண்டு சைடுமே வந்துட்டு மடக்கிக்க போகிறோம். இப்போ ஒரு சைடு மடக்கிட்டேன், அதே மாதிரி இன்னொரு சைடு மடக்கிக்கிறேன். நீங்கள் எடுக்கிற பேப்பர் வந்துட்டு 6 சென்டிமீட்டர் அளவு ஸ்கொயர் ஷேப்பில் நீங்கள் எடுத்தீங்க அப்படின்னா 3 சென்டிமீட்டருக்கு இந்த மாதிரி டாட்ஸ் வச்சு மடக்கிக்கோங்க. இப்போ ரெண்டு சைடு மடக்கியாச்சு இல்லையா, இப்போது மறுபடியும் அதே மாதிரியே இந்த இடத்துல 2 சென்டிமீட்டருக்கு நம்ம டாட் வச்சுக்கலாம். அதே மாதிரி ஆப்போசிட் சைடும் 2 சென்டிமீட்டருக்கு டாட் வச்சுக்கலாம். இந்த ரெண்டு டாட்டும் ஜாயின் ஆகிற மாதிரி லைன் வந்துட்டு ட்ரா பண்ணிக்கலாங்க. சேம் அப்படியே நம்ம பண்ணின மாதிரியே அந்த லைன் வரைக்கும் நம்ம வந்துட்டு மடக்கிக்க போகிறோம் ரெண்டு சைடுமே. இப்போ ஒரு சைடு மடக்கிட்டுருக்கேன் பாருங்கள். இதே மாதிரி இன்னொரு சைடும் நம்ம மடக்கிக்கலாம். ரொம்ப சிம்பிளாக பேப்பர் யூஸ் பண்ணி வந்துட்டு டக்குன்னு வந்துட்டு ரெடி பண்ணுற ஒரு டைஸ் தான் வந்துட்டு இது. கண்டிப்பாக நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ ரெண்டு சைடும் மடக்கியாச்சு இல்லையா, இப்போ என்ன பண்ண போகிறோன்னா இந்த மாதிரி விரிச்சு விட்டுக்கலாம். ஓகேங்களா? இப்போ இதே மாதிரியே 6 பீஸ் வந்துட்டு நான் ரெடி பண்ணி எடுத்து வச்சுருக்கேன், காமிக்கிறேன் பாருங்களேன். இந்த மாதிரி 6 பீஸ் வந்துட்டு ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. டிஃப்ரெண்ட் கலரில் கூட 6 பீஸில் நீங்கள் எடுத்துக்கலாம், இல்லைனா ஒரே கலரில் கூட எடுத்துக்கலாம். வேறு கலர் கூட நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இதிலருந்து 2 பீஸ் வந்துட்டு எடுத்திருக்கேன். எடுத்துட்டு இப்போ நான் வைக்கிற மாதிரி வந்துட்டு வச்சுக்கோங்க. இதோ இந்த மாதிரி வந்துட்டு வச்சுக்கணும். அதுக்கப்புறமா இப்படி டேர்ன் பண்ணிவிட்டு இன்னொரு பீஸ் எடுத்து இதோ இந்த கேப்பில் வந்துட்டு நம்ம இன்சர்ட் பண்ணிக்கலாம். இதோ இந்த மாதிரி இன்சர்ட் பண்ணிக்கலாம். நீங்கள் செய்யும்போது ஆட்டோமேட்டிக்காக வந்துட்டு உங்களுக்கு தெரியும் எந்த இடத்துல வந்துட்டு நம்ம உள்ளுக்குள்ள வந்து இன்சர்ட் பண்ணணும் அப்படின்றது வந்துட்டு உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்து தெரியும். ஸோ அதனால் ஒன்ஸ் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள், எனக்காக கண்டிப்பாக சூப்பராக வந்துட்டு வரும். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்துட்டு இன்சர்ட் பண்ணிகிட்ருக்கேன். இது வந்து 5th பீஸ். அடுத்து லாஸ்ட் ஒரே ஒரு இடம் தான் வந்துட்டு பேலன்ஸ் இருக்குது. அந்த லாஸ்ட் இடத்துலையும் இந்த மாதிரி நம்ம சொருகி விட்டுட்டோம் அப்படின்னா ஒரு சூப்பரான டைஸ் வந்துட்டு நமக்கு ரெடி ஆகிடும் பாருங்களேன். கரெக்டாக ஒரு பாக்ஸ், ஸ்கொயர் ஷேப்பில் ஒரு பாக்ஸ் வந்துட்டு நமக்கு ரெடி ஆகி வந்துடும். இந்த மாதிரி லாஸ்ட் ஒன் ஃபிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் இப்படி லைட்டாக வந்துட்டு ப்ரெஸ் பண்ணி விட்டுருங்க எல்லா பக்கமும். ப்ரெஸ் பண்ணி விட்டதுக்கப்புறம் இனி வந்துட்டு இந்த பேப்பர் வந்து அவுந்து வராது. பட் இருந்தாலும் இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கிறதுக்காக இந்த எல்லா கேப்லேயும் நம்ம கம் வந்துட்டு ஃபில் பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி குட்டியாக வந்துட்டு கம் வந்து ஃபில் பண்ணிவிட்டு பேஸ்ட் பண்ணிக்கலாம். பேப்பர் தானே, ஸோ அதனால் இந்த மாதிரி இன்சர்ட் பண்ணி நம்ம வந்து கம் ஃபில் பண்ணிக்கலாம். ஓகேவா? இப்போது எல்லா கேப்லேயுமே வந்துட்டு கம் ஃபில் பண்ணி பேஸ்ட் பண்ணி முடித்ததுக்கப்புறம் எப்படி இருக்குது அப்படின்றத நான் காமிக்கிறேன். நீங்களும் வீட்டில் இந்த மாதிரி டைஸ் வந்துட்டு ட்ரை பண்ணனீங்க அப்படின்னா இந்த மெயில் அடிக்க எனக்கு ஃபோட்டோஸ் வந்துட்டு சென்ட் பண்ணி விடுங்க. அது நம்மளோட சப்ஸ்கிரைபர் கிராஃப்ட் வீடியோவில் நான் வந்துட்டு போஸ்ட் பண்ணுறேன். ஓகேவா? இப்போது எல்லா இடத்துலையுமே வந்துட்டு கம் ஃபில் பண்ணி பேஸ்ட் பண்ணிட்டேன். இப்போ நம்மளோட டைஸ் வந்துட்டு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இனி வந்துட்டு ஒரே ஒரு வேலை தான் இருக்குது, என்னென்னு உங்களுக்கே தெரிஞ்சிருக்கோம். டாட்ஸ் வந்துட்டு வைக்கணும். 1-6 வரைக்கும் இந்த மாதிரி டாட்ஸ் வந்துட்டு வச்சுக்கோங்க. உங்களுக்கு பிடிச்ச கலர் வந்துட்டு நீங்கள் சூஸ் பண்ணி டாட் வந்துட்டு வச்சுக்கலாம். பெயிண்ட் யூஸ் பண்ணி கூட வந்துட்டு வரைஞ்சிக்கலாம். ஓகேவா? அது வந்து உங்கள் இஷ்டம்தான். டாட்டே தான் வைக்கணும் அப்படின்றதும் கிடையாது. ஸ்டார் போடலாம், இல்லைனா ஹார்ட் வந்துட்டு வரையலாம், அதுக்கப்புறமா வேறு என்ன ஷேப்லாம் வந்துட்டு வரையலாம் அப்படின்றத நீங்கள் வந்துட்டு கமெண்ட்ஸில் என்கிட்ட சொல்லுங்கள். எனக்கு படிக்கிறதுக்கு வந்துட்டு கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். நான் நிறையா ஹார்ட்ஸ் வந்துட்டு உங்களுக்கு அள்ளி வந்துட்டு தரேன். ஓகேவா? இப்போ அவ்வளோதான், எல்லா டாட்ஸுமே வந்துட்டு வச்சு முடிச்சிட்டேங்க. 6 சைடுமே வச்சுட்டேன். இப்போ நம்மளோட சூப்பரான டைஸ் வந்துட்டு ரெடி ஆகிடுச்சு. நீங்களுமே கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு ஃபீட்பேக் வந்து சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுனா ஒரு லைக் பண்ணிடுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானும் ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ. டேக் கேர். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை பை.